பிரம்மச்சரிய ஒழுக்கம்னா என்னமோ சர்வ சாதாரணமாயிட்டு அதுக்குள்ளெல்லாம் போக நான் விரும்பல. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு அதை எப்படி கூறு போடுகிறோம் என்பது நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். பத்தாவது நாள் போர் நடக்க பீஷ்மருடைய ஆற்றலின் முன்னால் ஒருவராலையும் நிற்க முடியல, ஒருவராலையும் நிற்க முடியல. கிருஷ்ணர் மனசுல நினைச்சாரு, இன்னைக்கு பீஷ்மர் கதையை முடிச்சே ஆகணும், இதுக்கு மேலையும் வளர விட்டா பாண்டவர்கள் கதி அவ்வளவுதான், பீஷ்மர் கதையை இன்றோடு முடித்து விட வேண்டும் என்று பகவான் நினைத்தார். பகவானுடைய அனுகிரகம் இல்லாம பாரதத்தில் எதுவும் இல்லை. அதற்கு ஒரு செய்தி சொல்வார்கள், தினமும் போர் நடக்கல, போர் முடிஞ்ச உடனே ஒட்டுமொத்தமான கூடாரத்திற்கு கீழே பாண்டவர்களும் இருப்பாங்க, கௌரவர்களும் இருப்பாங்க. மாலை நேரத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல தான் ஆகாரம், நடுவில் ரெண்டு இலை போட்டிருக்கோம், ஒன்று தலைமை சமையல்காரன் அவன் பேர் குந்தி போஜன், பக்கத்தில் ஒரு இலை போட்டிருக்கோம், அது பகவான் கிருஷ்ணருக்கு, அந்த பக்கம் பாண்டவர்களுக்கு, இந்த பக்கம் கௌரவர்களுக்கு. இதான் தினமும் சாயங்காலம் சாப்பாட்டு வேளை. ஆனால் காலையில் புறப்பட்டு போருக்கு போகும்போது சக ஊழியர்கள் தலைமை சமையக்காரன்ட்ட கேட்பா, இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கணும். உடனே தலைமை சமையல்காரன் சொல்வானா, 50,000 பேருக்கு சமைச்சா போதும்மா, இவனுக்குனா ஒன்றும் ஓடாது, இருக்கிறது 100,000 பேர் இருக்கான் காலையில் போருக்கு புறப்பட போறான், 100,000 பேர் காலையில் போருக்கு புறப்பட போறான், இதுல சாயங்கால சாப்பாடு வெறும் 50,000 பேருக்கு தான்னா, 50,000 பேர் இன்னைக்கு செத்து போயிருவாங்கிற கணக்கு இவனுக்கு எப்படி தெரியும், தலைமை சமயக்காரனுக்கு எப்படி தெரியும்? அப்படியே ஆச்சரியம். சாயங்காலம் வந்தா சரியா 50,000 இலை போட்டிருக்கோம், 50,000 பேர் தான் இருப்பான். என்னடா இது பெரிய அக்கிரமமா இருக்குன்னு மறுநாள் காலையில புறப்பட்டு போகும்போது இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு கேட்பேன். 25,000 பேருக்கு சமைச்சா போதும். சாயங்காலம் 25,000 இலை தான் போடுவாங்க, 25,000 பேர் தான் இருப்பான். எப்படிதான் இதுன்னு ஒரு நாள் கேட்ட வேண்டிதான்னு தலைமை சமையல்காரன்ட்ட சக ஊழியர்கள் கேட்டாங்க, என்னையா ஒரு மனுஷன் சாகர கணக்கு உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு 100,000 பேர் போருக்கு போறான், 50,000 பேர் செத்து போயிருவாங்கிற கணக்கு உனக்கு எப்படி தெரியும்? 50,000 பேர் போருக்கு போறான், அதுல 25 போயிருங்கிற கணக்கு உனக்கு எப்படி தெரியும்? தலைமை சமயக்காரன் சொன்னான், வெரி சிம்பிள்னா, எப்படின்னா, சாப்பாடு நீ கிருஷ்ணருக்கு பரிமாறுவ பாரு, அவர் சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன். சாப்பாட்டுல உட்கார்ந்து இலையில இருந்து ஒரு முழு முந்திரி பருப்பு எடுத்து வாயில போட்டா 100,000 பேர் இன்னைக்கு முடிஞ்சிருவான்னு அர்த்தம், அரை முந்திரி பருப்பு எடுத்து போட்டா இன்னைக்கு 50,000 பேர் க்ளோஸ் அர்த்தம். இந்த கணக்கை வச்சுதான் நான் சொன்னேன், நான் என்ன கடவுளா மரணத்தை நிர்ணயம் செய்யறதுக்கு. பகவானுடைய லீலைகள் இல்லாம எதுவுமே இல்லை பாரதத்தில். இன்னைக்கு பீஷ்மர் கதையை முடிச்சிடணும்னு நினைச்சா, பீஷ்மர் ஆக்ரோஷத்தோடு போர் செய்தார், அர்ஜுனனை பார்த்தார், சிகண்டியை கொண்டு வந்து நிறுத்த அவர் முன்னாடி. இப்ப சிகண்டி அம்புகளை வீசுகிறாள், அம்பு பிரயோகம் செய்கிறான். பீஷ்மர் அந்த அம்புகளை வாங்காமல் தானும் அவள் மீது அன்பு பிரயோகம் செய்யாமல் ரொம்ப தந்திரமாக போர் செய்தார். மீண்டும் அவரை நெருக்கி கொண்டு வந்து சிகண்டியை நிறுத்தின உடனே போர் செய்யாமல் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றார். ஒரு பெண் ரூபத்தில் இருப்பவளோடு நான் எப்படி போர் செய்வதுன்னு ஸ்தம்பித்து நின்றார். அந்த நேரம் மீண்டும் துச்சாதனன், ஐயோ பீஷ்மர் போர் செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறாரேன்னு அவன் சிகண்டினியை ஓட ஓட விரட்டினான். பழையபடியும் அர்ஜுனன்ட்ட கண்ணன் சிகண்டியை கொண்டு வந்து நிறுத்தினார். பழையபடி சிகண்டியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க, அது வரைக்கும் வீரமாக போர் செய்த பீஷ்மர் போர நிறுத்திட்டார். அந்த நிறுத்தின சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அர்ஜுனா போடுறான்னார், போட்டாம் பீஷ்மர். இந்த வேலையை எல்லா இடத்திலையும் கண்ணன் கச்சிதமா செய்வார். தேர்காலின் கீழே கிடந்தாம் பாருங்க கர்ணன், அந்த தேர் மண்ணில் புதஞ்சது, அது ஒரு அந்தணன் கொடுத்த சாபம். அந்த தேரை தூக்குவதற்கு முயற்சி செய்கின்ற நேரத்தில் அர்ஜுனா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, போடுற அம்ப கர்ணன் மேல என்ன. கர்ணன் திரும்பி பார்த்து சொன்னா, கிருஷ்ணா உனக்கு போர் தர்மம் தெரியுமா தெரியாதா? 4 பேர் மேல அம்பு போடக்கூடாது, யாசிக்கிறவன் மேல அம்பு போடக்கூடாது, சரணடைந்தவன் மேல அம்பு போடக்கூடாது, ஆயுதங்களை கீழே வச்சவன் மேல அம்பு போடக்கூடாது, புறமுதுகு காட்டினவன் மேல அம்பு போடக்கூடாது. நான் ஒண்ணு புறமுதுகு காட்டி ஓடல, நான் ஒண்ணு உயிர்ப்பிச்ச குடுன்னு ஒண்ணு ஒண்ணு யாசிக்கல, நான் ஒண்ணு சரணாகதி அடையல, என்னை காப்பாத்துப்பான்னு உன்ட்ட சரண்டர் ஆகல, ஆனா ஆயுதத்தை கீழே வச்சிருக்க, ஆயுதத்தை கீழே வச்சிருக்கிற நேரம் நீ அம்பு பிரயோகம் செய்யக்கூடாது, போர் தர்மம் தெரியுமான்னு கேட்ட உடனே யார்டா தர்மத்தை பத்தி பேசுறேன்?
யாத்த தர்மத்தை பத்தி பேசுற அரக்கு மாளிகையில தீய பத்த வச்சு என்னென்ன வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்க, அபிமன்யுவை எப்படியெல்லாம் நீங்க சாகடிச்சீங்க, யாருக்கிட்ட நீ தர்மத்தை பத்தி பேசுற, தர்மத்தை பத்தி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்டார. செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல கச்சிதமா செஞ்சிருவார். அதே மாதிரி சிகண்டியை கொண்டு நிறுத்தினோட ஸ்தம்பித்து நின்றார் பீஷ்மர். போடு அம்பன்னார், அம்பு தோய்ந்தது அவர் உடல் முழுதும், உடல் முழுதும் அம்பு பாய்ந்து அப்படியே சாய்ந்தார் பீஷ்மர். பத்தாம் நாள் போரிலேதான் பீஷ்மரை சாய்க்க முடிந்தது பாண்டவர்களால். கிருஷ்ணனுடைய துணை இருந்துமே பத்தாம் நாள் போர்ல தான் அவரை சாய்க்க முடிந்தது. சாய்ந்து வீழ்ந்தார் பாருங்க. பீஷ்மர் வீழ்ந்தார் என்ற செய்தி கேட்டு கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லோரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தார். உடல் முழுதும் அம்பு தோய்ந்திருக்கிறது. ஆனா பீஷ்மர் தன்னுடைய தந்தை கொடுத்த வரத்தை இப்போது நினைத்து பார்த்து சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று நீ எண்ணுகின்ற பொழுது அப்போதுதான் உன் உயிரின் மீது காலன் வருவானே தவிர அதுவரைக்கும் காலன் உன்னை அணுகுவதற்கு வாய்ப்பில்லை என்று கொடுத்தாரே வரம். அதை மனதிலே நினைத்து நினைச்சாரு, இப்ப நான் அம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய இந்த காலம் தட்சிணாயணம், ஆனா உத்ராயணத்துலதான் நான் உயிர் விடுவேன் என்று நினைத்து உத்ராயணத்திற்காக தன்னுடைய உயிரை பிடித்து வைத்திருந்தார். இந்த உத்ராயணத்துல உயிர் விடுபவர்களுக்கு நேரடியாக சொர்க்கம், உத்ராயணத்துல உயிர் விடுபவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை. அதனால உத்ராயணத்துலதான் உயிர் விடுவேன். அம்பு படுக்கையிலிருந்து அர்ஜுனனை கூப்பிட்டு சொன்னார், அப்பா உன்னுடைய அம்புகளால் சரிந்திருக்கக்கூடிய என்னுடைய தலையை தூக்கி நிறுத்து என்று சொன்னார். அர்ஜுனன் தன்னுடைய அம்பை கொடுத்து சாய்ந்து கிடந்த பீஷ்மருடைய தலையை நிமிர்த்தி வைத்தார். அந்த நேரம்தான் பீஷ்மர் உபதேசம் செய்தார். பீஷ்ம உபதேசம் செய்தார், எத்தனையோ செய்திகள் அதுல சொல்றார். அந்த பீஷ்ம உபதேசத்தோடு ஒன்றுதான் எது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவானுடைய நாமங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொன்னார். எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டே நிற்கிறார்கள். அர்ஜுனன் நிற்கிறான், தர்மன் நிற்கிறான், திரௌபதி நிற்கிறாள், எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள். பாஞ்சாலி மட்டும் சிரித்தாள். தர்மர் அப்படியே பாஞ்சாலியை பார்த்து முறைத்தார், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இதே மாதிரிதான் ஒரு தடவை சிரிச்ச, அதனால வந்த வெண்ணதான் இவ்வளவு. துரியோதன் நம்முடைய அவைக்கு வருகின்ற பொழுது முதல் அறையினுடைய அமைப்பு தண்ணீர் இருப்பது போல சிற்பி வேலை செஞ்சிருந்தார், கட்டடக்கலை நிபுணர். இந்த இடத்துல தண்ணி இருக்கு போலன்னு கீழாடையை சற்று தூக்கி கொண்டு வருவான், அங்க தண்ணியே இருக்காது. அடுத்த அறைக்கு வருவாங்க, உண்மையாகவே தண்ணி இருக்கும். ஓ, முந்திய அறையினுடைய அமைப்பை போல அந்த அமைப்பு இருக்கு, தண்ணியான இருக்காதுன்னு சர்வ சாதாரணமா நடந்து வந்தான். வழிக்கு விழுந்துட்டான். மாடத்துல நின்ன பாஞ்சாலி சிரித்தாள். யாரு விழுந்தவன மூல சிரிப்போம், நம்மகிட்ட அந்த குறை இருக்கு. ஆனா சிரிச்சதோட மட்டுமல்ல, குருடன் மகன் குருடனாத்தானே இருப்பான்னு சொன்னான். பெண்கள் எப்பொழுதுமே பேசுகின்ற பொழுது யோசிச்சு பேசணும், இல்லைன்னா சந்ததிகளே சீரழியும். குருட மகன் குருடனாத்தானே இருப்பான், அந்த வார்த்தை தான் துரியோதனனுக்கு கடைசி வரைக்கும் பாஞ்சாலியை பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்தது. சாதாரணமான வார்த்தை இல்லை. இவன் மனசுல நினைக்கிறான், இப்படிதான் அன்னைக்கு சிரிக்க தெரியாம சிரிச்சுதானே இவ்வளவு பிரச்சனை வந்தது, இப்ப ஏன் சிரிக்கிற, தர்மாவதேசம் நடக்கிற இடத்துல என்ன சிரிப்பு வாண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தார். பாஞ்சாலி திருப்பியும் சிரிச்சார். என்ன சொல்ல சொல்ல கேட்கிறாம சிரிக்கிறேங்கிற மாதிரி முறைத்தார். பகவான் சொன்னாரு, அவ சிரிப்புக்கு உனக்கு அர்த்தம் புரியுதோ இல்லையோ, பீஷ்மருக்கு புரியும் அப்படின்னா. அவ என்ன நினைக்கிறாளா, இவ்வளவு உபதேசம் பண்ணக்கூடிய பீஷ்மர், அன்றைக்கு சபையிலே ஒருவன் தன்னுடைய ஆடையை பிடித்து இழுக்கின்ற பொழுது தன்னுடைய மானத்தை காப்பதற்காக ஒரு பெண் அலறினாளே, அன்னைக்கு இந்த தர்மம் எல்லாம் எங்க போச்சுன்னு நினைச்சா சிரிச்சான். இத அவ சொல்லவே இல்லை, இவரா சொல்றார். உடனே பீஷ்மர் சொன்னார், உண்மைதான்ப்பா, அன்னைக்கே துரியோதனன் போட்ட அந்த ஆகாரத்தில் ஊறிய ரத்தம் இன்னைக்கு அர்ஜுனன் போட்ட அம்புகளால் தெரிந்தோ தெரியாமலோ வெளியே வந்துட்டு இனிமே தர்மம் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னார். அம்பு படுக்கையில் இருக்கும் போது வேத வியாசர் புறப்பட்டு வருகிறார். இதுதான் பீஷ்மருடைய செய்தியிலே மிக முக்கியமான ஒரு இடம். வேத வியாசர் பீஷ்மரை பார்க்க வர்றார். எல்லாரும் பீஷ்மரை வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க, வேத வியாசர் வருகிறார். வியாசர்கிட்ட பீஷ்மர் சொன்னாரு,
வாழ்க்கையில மனமறிந்து நான் எந்த பாவமும் செய்யல. ஆனா இந்த அம்பு படுக்கையில் இவ்வளவு காலம் நான் நோகுவதற்கு என்ன காரணம்னே எனக்கு புரியலையே. உத்ராயணத்துலதான் நான் உயிரை விடுவேன் என்று என் உயிரை பிடித்து வைத்திருக்கிறேன். இப்ப உத்ராயணமும் வந்துட்டு, ஆனா இப்ப என் உயிர் போகணும்னு நினைக்கிறேன், போக மாட்டேங்குது. என்ன காரணம்னு கேட்டார். உடனே வியாசர் சொன்னார், பாருங்க, உத்ராயணத்துல நீ நினைக்கும் போதுதான் காலன் உன்னை நெருங்குவான் என்பது உன் தந்தை உனக்கு கொடுத்த வரம். உத்ராயணத்துலதான் உயிரை விடுவேன்னு உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீ, உத்ராயணத்துலதான் உனக்கு உயிர் போகும். ஆனால் அது எப்ப போகணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்காக நீ காத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் தந்தை கொடுத்த வாக்கும் பொய்யில்லை, நீ காத்திருந்ததும் பொய்யில்லை. உத்ராயணத்துலதான் உனக்கு உயிர் போக போகிறது. ஆனால் எப்ப போக வேண்டும் என்று அந்த நாழிகைக்காக நீ காத்திருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? மனம், மொழி, மெய்களால் மட்டும்தான். ஒருத்தன் பாவம் செஞ்சா அது பாவங்கிறது இல்லை. அநீதி நடக்கின்ற பொழுது, கொடூரங்கள் நடக்கின்ற பொழுது அதை தட்டி கேட்காமல் இருப்பது கூட பாவம்தான் வேத வியாசர் சொன்னார். அதை தட்டி கேட்காமல் இருப்பது கூட பாவம் தான். மனம், மொழி, மெய்களால் பேஷ்மான் எந்த பாவமும் செய்யல. ஆனால் நீ தட்டி கேட்காமல் அநீதிகளை பார்த்து கொண்டிருந்தாயே, அதுவே இந்த நோவிற்கு காரணம் என்று சொன்னார். உடனே பீஷ்மர் மனசுல நினைச்சாரு, வியாசர் எதை குறிப்பாக சொல்கிறார்? சபையிலே ஒரு பெண் ஆடைக்காக அலறிய போது பார்த்தும் பாராதது போல் இருந்தேனே, அதைத்தான் வியாசர் சொல்கிறார் என்று மனதிலே நினைத்து கொண்டு சொன்னாரு. இதற்கு எனக்கு என்ன பிராய சித்தம் என்று கேட்டார்.